ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்றைக்கி நம்ம நரசிம்மர் மேலே இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். பிரத்யாதிஷ்ட புராதன பிரஹரண கிராமக்ஷணம் பாணிஜைஹி அவ்யாத்ரீணி ஜகத்யகுண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவஹ யத் பிராதுர்பவநாத வந்தியஜதரா யாதிருச்சிகா த்வேதசாம் யா காச்சித் சகசா மகாசுரகிரகஸ்தூனா பிதாமஹ்யபூத். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது சுவாமி தேசிகனோட வேதாந்த தேசிகனோட தசாவதார ஸ்தோத்திரத்தில் நரசிம்மரை பற்றின ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் தேசிகன் என்ன கூற வரார் என்றால், பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமக்ஷணம் பாணிஜெய்கி, அதாவது நம்ம விஷ்ணுவுக்கு பெருமாளுக்கு வந்து இந்த சங்கு சக்கரம் கதை போன்ற இந்த ஆயுதங்களெல்லாம் யூஸ் பண்ணி இதை பயன்படுத்தி போர் அடித்து போயிருத்தான். அதனால் இதெல்லாம் வேண்டாம், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், ஏதாவது வித்தியாசமாக பண்ணலாம் என்று சொல்லி அவரோட நகங்களை வளர்க்க ஆரம்பித்தாராம் நம்மளோட பெருமாள். இப்படி நகங்களை வளர்க்க ஆரம்பித்து அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியா, அவருக்கு ஒரு யோசனை வந்துடலாம். இந்த சங்கை உபயோகப்படுத்துறது, இந்த சக்கரத்தை, இந்த கதையை உபயோகப்படுத்துறதுலாம் ரொம்ப பழசாக போயிடுத்து, ரொம்ப பழகி போயிடுத்து எனக்கு. இந்த நகத்தை வளர்க்க ஆரம்பித்ததுனால இந்த நகத்தையே வைத்தே நான் வந்து இந்த நகத்தையே நான் ஆயுதமாக வைத்து கொண்டு அந்த ஹிரண்யகசிப்பு என்னும் அசுரனை அழிக்கப் போகிறேன் என்று ஒரு யோசனை வந்துடலாம் பெருமாளுக்கு. பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமக்ஷணம் பாணிஜெய்கி அவ்யா த்ரீணி ஜகந்த குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவஹ, அதாவது இப்படி ஒரு யோசனை யாருக்கு வந்தது, இப்படி ஒரு செயலை தன்னோட நகங்களை வைத்து ஹிரண்யகசிப்பு என்னும் ஒரு அசுரனை அழித்தவர் யார் என்றால், மூவுலகங்களுக்கும் தலைவனாக மூவுலகங்களையும் படைத்தவனாக இருப்பவர் பெருமாள். அப்பேற்பட்ட பெருமாள் தான் அந்த வைகுண்டத்திலிருந்து ஒரு நரன் பாதி ரூபமாக மனிதனின் ரூபமாகவும், அதாவது சிங்கம் பாதி ரூபமாக சிங்கத்தின் ரூபமாகவும், நரனும் சிங்கமும் சேர்ந்து நரசிம்ம ஸ்வரூபத்தில் வந்தார் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார் தேசிகன். அவ்யா த்ரீணி ஜகந்த்ய குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவஹா யத் பிராதுர் பவநாத வந்தியஜதரா யாதிருச்சிகா த்வேதசாம், அதாவது இப்படி வந்து நம்ம பெருமாள் வந்து தன்னோட பக்தனாக இருக்கிற, தன்னோட அடியவனாக இருக்கிற பிரகலாதனுக்கு அருள் புரிந்தார். அதுவும் எப்படி அருள் புரிந்தார், எப்படி ஒரு தாய் தன்னோட குழந்தையை எப்படி ஒரு அன்போட ஒரு பாசத்தோடு வந்து கூப்பிடுமோ அது போலவே நம்ம பிரகலாதனை கூப்பிட்டாராம் பெருமாள். இப்படி பிரகலாதனை அன்போடு கூப்பிட்டதுக்கப்புறம் பிரகலாதன் சொன்னாராம், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள் என்று கேட்க, அந்த பிரகலாதனும் வந்து சொல்கிறாராம், எனக்கு எந்த வரமும் வேண்டாம், எந்த வரமும் வேண்டாம் என்று சொல்கிற அளவுக்கு ஒரு மனப்பக்குவத்தை தா என்று கேட்குறாராம் பிரகலாதன். இப்படி ஒரு அருள் புரிகிறாராம் நம்மளோட பெருமாள். யத் பிராதுர் பவநாத வந்திய சத்தரா யாதிருச்சிகா த்வேஷதாம் யாக்காச்சித் சஹசா மகாசுர கிரகஸ்தூனா பிதாமக்யபூத், அதாவது இப்படிப்பட்ட பெருமாள் எப்படி இந்த பூவுலகுக்கு வந்தார் என்றால், ஒரு மகாசுரன் மகா அசுரனான ஹிரண்யகசிப்புவின் மாளிகையில் ஒரு தூணில் வந்து உட்கார்றாராம் நம்மளோட பெருமாள். இந்த தூணை மட்டும் ஏன் செலக்ட் பண்ண பெருமாள் என்றால், இந்த தூண்லேருந்து தான் நம்மளோட பிரகலாதன் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லும்போது இந்த தூண்லேருந்து தான் வெளிப்படணும் என்பதற்காக இந்த தூணுக்குள்ளே அமர்ந்து கொண்டிருக்காராம் நம்மளோட பெருமாள். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்மளோட பத்மபாதர் என்னும் சங்கராச்சாரியின் சிஷ்யர் இந்த நதியின் நடுவில் இருக்கும் இந்த ஒரு பாறையில் போய் அமர்ந்து கொண்டு துணியை துவைத்து கொண்டிருக்கும் போது, அந்த சமயத்தில் தான் இந்த நதியில் அதோட நதியின் ஓட்டம் அதோட வேகம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கிறது தான். கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா இன்னமும் வெள்ளம் வரா மாதிரியே இருக்காம் அந்த ஒரு நதியில் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த ஒரு தண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது நம்மளோட பத்மபாதர் யோசிக்கிறாராம் மனசில், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ வேகமாக தண்ணி வந்தால் நான் எப்படி இந்த நதியை கடந்து திருப்பியும் நதிக்கரைக்கு போய் நதிக்கரையிலேருந்து ஆசிரமத்துக்கு எப்படி போகிறது, எப்படி என்னோட குருவான சங்கராச்சாரியரை பார்க்கறது என்று யோசிக்கிறாராம் என்னோட பத்மபாதர். அப்போ கூட அவருக்கு அந்த நதியில் முழுகி போயிடுவோமோ, நதி நம்மளை அடிச்சுட்டு போயிடுமோ என்று ஒரு கவலையே இல்லையாம்.
அவருக்கு இருந்த ஒரே கவலை, என்னோட குருவை என்னால் பார்க்க முடியுமா, என்னோட குருவுக்கிட்ட என்னால் போக முடியுமா என்று அப்போ கூட அவரோட குரு பக்தியை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தாராம் நம்மளோட பத்மபாதர். இப்படி யோசித்து கொண்டிருக்கும் அந்த பத்மபாதருக்கு ஒரு விதமான யோசனை வந்துடான் நம்மளோட மனசில். அவருக்கு அந்த சமயத்தில் வந்த அந்த ஒரு ஐடியா என்ன, அந்த ஒரு யோசனை என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.